உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். முந்தியெல்லாம் முதுகெலும்பில் எதுனாச்சும் ஒரு குறைபாடோ இல்லை ஒரு நோயோ வந்ததுன்னா லைஃப் லாங் ஐயோ அப்படியே தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு அந்த காலத்தில் நினச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. அந்த முதுக எலும்புக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கெனல் வழியாலாம் கூட அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியுமா? விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது மட்டும் இல்லை, மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் அதை யாருக்கும் கஷ்டமில்லாமல் இருக்கணுங்கிறதுல முழு முனைப்போடு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இன்றைக்கி வந்து முதுகில் ஒரு பர்டிகுலர் பிரச்சனை, லம்பார் கெனல் ஸ்டெனோசிஸ், அதை பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம எல்லாருக்குமே முதுகில் எலும்பு அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எலும்புக்கு நடுவில் நம்ம சைக்கிள் செயின்லாம் ஒரு லிங்க் இருக்குது, அது மாதிரி லிங்க் இருக்கும் எலும்பு நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த அடிக்கிற எலும்பு ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கு இல்லைன்னு சொல்லலையா, அதுக்கு நடுவில் வந்து ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு சாஃப்டாக ஒரு டிஷ்யூ இருக்கும். இது வந்து இயற்கையாக எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த எலும்பு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி இருக்கிறது, நடுவில் வந்து ஒரு சின்ன சென்ட்ரல் ஹோல் இருக்கும், அது ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற ஹோல் கனெக்ட் பண்ணால் ஒரு பெரிய டியூப் மாதிரி போகும். இந்த டியூப்பில் தான் நம்ம முதுகு பிரெயின்லேருந்து வர்ற நரம்பெல்லாம் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் சின்ன சின்ன ஹோல் வழியாக வெளில வந்து கைக்கு காலுக்கெல்லாம் போகும். இது இயற்கை நார்மலாக இதாக இருக்கும். சில சமயம் சிலருக்கு இந்த ஸ்பேஸ் நரம்பு வெளியில் வரக்கூடிய ஸ்பேஸ் குறைஞ்சி போயிடும். உதாரணத்துக்கு என்னென்னாக்கா, ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க சொல்கிறது அந்த ஹிஸ்ட்ரி எப்படின்னாக்கா, நான் முதல்லலாம் 5-6 கிலோமீட்டர் தினம் நடந்துட்டுருப்பேன் டாக்டர், இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்த உடனே உட்காரணும் போல் இருக்குது, ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்தா திருப்பி 1.5 கிலோமீட்டர் நடக்க முடியுது. இந்த 1/2 கிலோமீட்டருக்கு 1/2 கிலோமீட்டர் உட்காரவங்க என்ன ஆகுதுன்னா நாளடைவில் 300 மீட்டர் உட்காராமல் இருக்கும், அப்புறம் 200 மீட்டருக்கு ஒரு தடவை உட்காராமல் இருக்கும், அப்புறம் 100 மீட்டருக்கு ஒரு தடவை உட்காராமல் அப்படி குறைஞ்சிட்டே வரும். இதுக்கு பேர் கிளாடிகேஷன் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா வெவ்வேறு பேஷண்ட்ஸ் வெவ்வேறு விதமாக இதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சில பேருக்கு என்ன ஆகுனா, இந்த கொஞ்ச தூரம் நடந்த உடனே அந்த காலில் வந்து தொடையோட பின்பாகத்துலையோ இல்லை அந்த ஆடு தசை காஃப் அது பின்பாகத்தையோ ஒரு இழுன்னு இழுக்கும், அவங்க அதை உட்கார்ந்துட்டா தான் அந்த இழுக்கிற தன்மை குறையும். சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் அந்த இது கொஞ்சம் நடந்தோன்னு என்னங்கன்னா அந்த காலில் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் பலுவே இல்லாத மாதிரி இருக்குது, அப்படியே எக்க விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார வேண்டியிருக்கணும். சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஞ்ச தூரம் நடந்தோன்னே அந்த கால் மறத்து போகுது டாக்டர், ஒரு 2 நிமிஷம் உட்காந்தா சரியாயிடுது. ரொம்ப ரேராக சில சமயம் பேஷண்ட் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி கொஞ்ச தூரம் நடந்தோடனே அந்த முதுகில் ரொம்ப வலி வருது டாக்டர், உட்காந்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெவ்வேறு விதமான சிம்டம்ஸ் சொல்கிறது. இது இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த முதுகு தண்டிலிருந்து வெளியில் நரம்பு வர்றதுக்கான கேப் குறைஞ்சி போயிடுது அப்படின்னா, நம்ம நடக்கும்போது நம்ம காலுக்கு சதைக்கு நரம்பு எல்லாத்துக்கும் அந்த ஆக்சிஜன் தேவைப்படுறது. இந்த ஸ்பேஸ் குறைய குறைய அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடாயிடுறது, அதனால அவங்களால அந்த ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கு அந்த 2-3 நிமிஷத்துக்கு. இதுதான் நடக்கிறது. இந்த பிரச்சனையில் எப்படின்னா, சில சமயம் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகிடும். அதே மாதிரி சக்கர வியாதி டயபெட்டிக்காக இருந்தாங்கனாலும் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் இந்த ப்ராப்ளம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஸோ டயபெட்டிக்கோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களாக இருந்தால் ஸ்மோக் பண்ணால் ஸ்மோக் கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். டயபெட்டிக்னால் கண்ட்ரோல் ஆஃப் சுகர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இதுக்கு முக்கியம். சரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ருட்டீனாக சில சமயம் எக்ஸ்ரேஸ், முக்கால் சமயம் எம்ஆர்ஐங்கிற ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். இந்த எம்ஆர்ஐயில் தெரியும், அதாவது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு கேப், எவ்வளோ லெவல், 1 லெவலில் குறைஞ்சிருக்கா, 2-3 லெவலில் குறைஞ்சிருக்கா அப்படின்னு தெரியும். ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னா நிறைய பேருக்கு
இதுக்குன்னு சில மாத்திரைகள் மருந்துகள் இருக்குது. சில சமயம் நான் வந்து அந்த இப்போ நரம்புனா நரம்புக்கும் உள்ள ஒரு ரத்த ஆர்ட்ரிஸ் பிளட் வெசல்ஸ் போயின்னு இருக்கும், சின்ன சின்ன பிளட் வெசல் போகும், ரத்த நாளம்னு சொல்லுவோம். இப்போல்லாம் என்னென்னா நிறைய மாத்திரைகள் இருக்குது, அந்த பிளட் வெசலோட டயமீட்டர் கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி, ஸோ அந்த நரம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஆக்சிஜன் நிறையா கிடைக்கிற மாதிரி, ஸோ இந்த கிளாடிகேஷன் பெயின் குறையிற மாதிரி. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அந்த இல்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லை அப்படின்னா மாத்திரைகள், சில ஸ்பெஷல் மாத்திரைகள் இருக்குது. சில சமயம் கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா முதுகில் சில ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதுலேயும் நிறைய பேருக்கு குணமாகும். இதெல்லாம் மீறி ரொம்ப லேட் ஸ்டேஜில் வராங்க அப்படின்னா அப்போ அதை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணுவோம். ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணி மனுஷன் நடந்துட்டுருக்கணும், நட குறைஞ்சி போய் படுத்த படுக்கை ஆகிட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் கஷ்டம், கூட இருக்கிறவங்களும் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸில் விதவிதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. சில சமயம் என்ன பண்ணுவோம், அந்த எலும்பு ஸ்பேஸ் எங்கே ரொம்ப குறைஞ்சி போயிருக்கோ அதை மட்டும் பெருசு பண்ணிவிடுவோம். சில சமயம் அந்த பெருசு பண்ண விட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதுக்கான சில ஸ்பெஷல் ஸ்க்ரூஸ் இருக்குது, சில ஸ்பெஷல் கேஜ் இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது, பண்ணி சரி பண்ணுவோம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் வந்து மாத்திரைகள் எடுத்துட்டாலோ இல்லை லேட் ஸ்டேஜில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டாலோ இதுக்கான பூரண குணம் இருக்குது. ஆனால் இது எந்த காரணத்தில் வந்ததுன்னு நிறைய பேர் பார்க்கணும். சில சமயம் ஏஜினால் வரும், சில சமயம் சில வியாதிகள்னாலையும் இந்த மாதிரி வர்றது உண்டு. அந்த மூல காரணத்தை சரி பண்ணலை அப்படின்னா இந்த பிரச்சனை திருப்பி வரலாம். எதுக்கு இவ்வளவும் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நட நின்று போகிறது, கொஞ்ச தூரம் நடந்தோன்னு உட்காந்துக்க வேண்டியிருக்கு, அப்பப்போ எங்கடா முடியலையே நிற்க வேண்டியிருக்கு, உட்காந்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த கிளாடிகேஷனுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்கள் டாக்டர் போய் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஆல் த மோர் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நீங்கள் டயபெட்டிக்காக இருந்தால் டயபெட்டிக் கண்ட்ரோல் அடிக்குவேட்டாக இருக்கா, கண்ட்ரோல் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கிங் இருந்தால் கண்டிப்பாக நிறுத்துங்க, இதுவும் இந்த ஹீலிங்க்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.